ஹாய் ஹலோ காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு க்ளோ வித் ஸ்மைலி சேனல். இது நியூ சேனல். இந்த சேனலில் பியூட்டி டிப்ஸ், ஹெல்த் டிப்ஸ்லாம் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அண்ட் இது என்னோடய ஃபர்ஸ்ட் வீடியோ. நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு எந்த மாதிரி டிப்ஸ் வேணும்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் கேட்குற டிப்ஸை போஸ்ட் பண்ணுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஸ்கின் டைப்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். பிகாஸ் ஸ்கின் டைப்ஸ் நமக்கு தெரிஞ்சால் தான் ஸ்கின்னுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஸ்கின்னை நம்ம மெயின்டைன் பண்ண முடியும். ஸோ வாங்க பார்க்கலாம். பொதுவாக 4 விதமான ஸ்கின் டைப்ஸ் இருக்குது. நார்மல் ஸ்கின், ட்ரை ஸ்கின், ஆயில் ஸ்கின் அண்ட் காம்பினேஷன் ஸ்கின். வாங்க ஸ்கின் டைப்ஸ் எப்படி கண்டுபிடிக்கலான்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், நார்மல் ஸ்கின். நைட் தூங்குறதுக்கு முன்னாடி சோப் போட்டு உங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு நார்மல் டெம்பரேச்சரில் தூங்குங்க. மார்னிங் நீங்கள் எழுந்திரிச்சி பார்க்கும்போது உங்கள் ஃபேஸில் எக்ஸஸ் ஆயிலும் இல்லாமல் ட்ரைனஸும் இல்லாமல் இருந்தால் அது நார்மல் ஸ்கின். செகண்ட் நம்ம பார்க்க போகிறது ட்ரை ஸ்கின். நைட் அதே மாதிரி சோப் போட்டு வாஷ் பண்ணிவிட்டு மார்னிங் நீங்கள் பார்க்கும்போது உங்கள் கன்னங்களில் லைட்டாக சுருக்கு சுருக்கமாக இருக்கும். உங்கள் நீங்கள் தொட்டு பார்த்தாலே தெரியும் ட்ரைனஸாக இருக்கும், அது ட்ரை ஸ்கின். நெக்ஸ்ட் நாம் பார்க்க போகிறது ஆயில் ஸ்கின். ஆயில் ஸ்கின் எப்படி ஐடென்டிஃபை பண்ணோன்னா, நைட் அதிகமாக சோப் போட்டு வாஷ் பண்ணிவிட்டு தூங்கிட்டு மார்னிங் நீங்கள் எழுந்திரிச்சி பார்க்கும்போது உங்கள் ஃபேஸில் ஒரு பிசு பிசுப்பு தன்மை இருக்கும் உங்கள் ஃபேஸ் ஃபுல்லாக, அதுதான் வந்து ஆயில் ஸ்கின். தென் நம்ம பார்க்க போகிறது காம்பினேஷன் ஸ்கின். காம்பினேஷன் ஸ்கின் பொறுத்தவரையில் டி ஜோன் சொல்லுவாங்க, அதாவது உங்கள் நெற்றி பகுதியிலையும் மூக்கு பகுதியிலையும் மட்டும் ஆயிலாக இருக்கும், மற்றபடி கன்னங்களை சுற்றிலும் வந்து கொஞ்சம் ட்ரையாக இருக்கும், இது காம்பினேஷன் ஸ்கின். ஸோ இப்படி தான் உங்கள் ஃபேஸ் டைப்ஸை கண்டுபிடிக்கணும். அப்கமிங் வீடியோஸில் ஒவ்வொரு ஸ்கின் டைப்புக்கும் எப்படி மெயின்டைன் பண்ணோம், என்னென்ன யூஸ் பண்ணலாம், என்னென்ன யூஸ் பண்ணக்கூடாது, இதை பற்றிலாம் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை பை காய்ஸ்.